மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்று நெல்லையில் நடந்த சுதந்திர போராட்ட தியாகி சோமியா ஜூலு நினைவு தினத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தெரிவித்துள்ளார். நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட தியாகியும் நெல்லை மாவட்டத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினருமான சோமியா ஜூலு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில், நெல்லை மண்ணின் மைந்தர் சுதந்திர போராட்ட தியாகி சோமியா ஜூலுக்கு இங்கு நெல்லையில் சிலை வைக்க வேண்டும். மதுவை ஒழிக்க எந்தவித போராட்டத்தையும் நடத்தி மது இல்லாத சமுதாயத்தை படைக்க பாடுபடுவோம். தமிழகத்தில் மது கடைகளை உடனடியாக மூட வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மோடி இதுவரை அளித்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை. கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் லட்சக்கணக்கில் பணம் செலுத்துவேன் என்றார். இதுவரை ஒரு காசு கூட போடவில்லை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றார். அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பலன்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மோடி இருக்கும் இடத்திற்கு ராகுல் காந்தி வர வேண்டும், வருவார் என்று தெரிவித்தார். நமது சோமியாஜுலு அவர்கள் இந்த நெல்லை மண்ணிலே பிறந்தவர்கள், ஆனால் இந்திய மண்ணுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னவர்கள். எனவே சோமியாஜுலு அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் கள்ளுக்கடையை திறக்க கூடாது என்ற உத்தரவு சரிதான் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் கள்ளுக்கடை கூடாது என்று சொல்வது நியாயம் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. சட்டசபையிலே கள்ளு கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். இதையெல்லாம் எதிர்த்து அல்லது மறுத்து அல்லது மறைத்து கள்ளுக்கடைகளையும் சாராய கடைகளையும் வெளிநாட்டு மதுக்கடைகளையும் வைத்திருப்பதை நாங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை எதிர்ப்போம். எதிர்த்து கள்ளில்லாத மது இல்லாத ஒரு சமுதாயத்தை படைப்போம் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். தொடர்ந்து சிறை சென்றாவது இந்த மதுக்கடைகளை ஒழிப்போம், ஒழிப்போம், ஒழிப்போம். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் விரும்புறீங்களா? மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். இந்த தேர்தலிலே தான் இதை முடிவு செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மக்கள் விரோத நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறவர்களை தேர்தலிலே மக்கள் சந்திப்பார்கள். அந்த மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு நாங்கள் இரவு பகலாக பாடுபடுவோம். அவர் ஒரு காரியத்திலே பின்தங்கி இருக்கிறார் என்று சொல்ல மாட்டேன். அவர் சொன்னதில் எல்லாமே பின்தங்கி இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இத்தனை லட்சம் ரூபாய் அவர்களுடைய கணக்கிலே சேர்ப்பேன் என்று சொன்னார், சேர்க்கவில்லை. ஒருவருக்கும் அவர் கொடுக்க இல்லை. இருக்கின்ற வேலை வாய்ப்பை பறிக்காமல் இருக்கின்ற நிலைதான் இன்று வந்து கொண்டிருக்கிறது. எனவே இருக்கின்ற வேலையை இழக்காமல் இன்னும் பல பேருக்கு, கோடிக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இன்று மோடி இருக்கின்ற இடத்திலே ராகுல் காந்தி வந்து அமர்ந்தால்தான் அது நடக்கும். ராகுல் காந்தி என்று அமர்வார், அது நடக்கும். பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.